வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கமாண்ட் ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, அதை நீங்கள் கமாண்ட் மூலமாக சொன்னீங்கன்னா, அந்த கமாண்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர்லாம் அந்த கமெண்டில் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக டைப் பண்ணிகிட்ருக்க முடியாதுங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். கிறிஸ்டி ராஜ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நண்பா ஜாமீன் போட்டால் சிபில் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தோம்னா சிபில் கம்மியாகிடுச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதை யாருக்கு நீங்கள் ஜாமீன் போட்டிங்களோ அவரை கரெக்டாக வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அவர் கரெக்டாக பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சிபில் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா அந்த பணத்தை நீங்கள் கட்டினா மட்டும்தான் சிபில் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, அது மட்டும்தான். இது எப்படின்னா, நீங்கள் லோன் எடுத்தால் எப்படி நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிபில் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு சிபில் வந்து கரெக்டாக இருக்கும். அதே சேம் தான், என்ன நீங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு சிபாரிசு பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான். மணி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் வணக்கம், என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா மணி. நான் மொபிக்விக்கில் ஒர் 3000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். என்னால் இப்போ அதை பேமெண்ட் பண்ண முடியல. அதுக்கு அவங்க கால் பண்ணி உங்கள் ஃபோன்பே ஜிபே இது எல்லாத்தையும் நாங்கள் லாக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையா சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுங்க. பட் இது வந்துட்டு ரிஜிஸ்டர்டு அப்படின்றதுனால எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க. ஏன்னா இந்த ரிஜிஸ்டர்டை பொறுத்தளவுக்கு இது என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. இதில் காலு, மெசேஜ் இது எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணி விட்ருங்க பிரதர். அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்களால் பண்ண முடியாது. அருண் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இன்ஸ்டா நோவா அப்ளிகேஷன் ஆர்பிஐ அப்ளிகேஷனா ப்ரோ? ஸோ ஃபாரின் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துட்ருக்கு, லோன் ரீபே பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இன்ஸ்டா நோவாவில் 15 நாள் டைம் தருவான்னு நினைக்கிறேன். இதில் உங்களை மிரட்டாமல் அவன் கொடுத்த காசை மட்டும் ஜெனியூனாக கேட்குறான்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு தூக்கி கடைசிடலாம். ஏன்னா நம்ம இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனுக்காரன் கூட கொடுத்த காசை திரும்ப கேட்குறானா அது வேறு விஷயம். ஆனால் இவன் கொடுத்ததுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து கேட்டுட்ருக்கான் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. இதில் நீங்கள் எந்த இடத்துல தினமும் நீங்கள் வந்து பணம் கட்டவே தேவை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். நீங்கள் அனுமதிக்காமல் உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் வர்றது, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணியிருப்பீங்க, அடுத்த தடவை நீங்கள் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்துட்டு நீங்கள் தான் சார் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குது, உங்களை மிரட்டுறாங்க, ஃபோட்டோஸ் அனுப்பி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களை ஜென்யூனாக அவன் பணத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டானா தாராளமாக நீங்கள் வந்து பணத்தை கட்டி விட்ருங்க. இல்லை அவன் மிரட்டி கேட்டானா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். டிபி கேமிங், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, பிரதர் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஈச்சர் வண்டி எடுத்திருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் தான் வந்துட்டு போட்டிருந்தோம். 48 டியூவில் 22 டியூ நாங்கள் கட்டிகிட்ருந்தோம். மாதம் வந்துட்டு 15700 ரூபா கட்டணும். நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 460000 ரூபா டியூ வந்துட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. டூ வீலரில் என்னோடய ஹஸ்பண்ட் வெளியில் போகக்குள்ள வண்டி ஆக்சிடெண்ட் ஆகினதுனால அவரால் அன்னையிலேருந்து எங்களால் வந்துட்டு சரியாக பேமெண்ட் பண்ண முடியல. நாங்கள் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு பணத்தை கொடுத்து அவரை பேமெண்ட் பண்ண சொன்னோம், அவரும் பார்த்திங்கன்னா சரியாக கட்டவே இல்லை. அதனால் எங்களோட வண்டியை எங்கள்கிட்ட சொல்லாமலே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கேட்டால் வந்துட்டு எங்களுக்கு கேரண்டர் சைன் போட்டவங்கள அவங்க மூலமாக தான் எடுத்துகிட்டு போனேன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிபில் செக் பண்ணி பார்த்தா 7 லட்சரூபா வந்துட்டு காமிச்சிட்ருக்கு, பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் கேரண்டர் சைன் போட்டவர் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இந்த ஃபைனான்ஸ் சைட்லேருந்து வந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு வழி சொல்லுங்கள். லீகல் பக்கம் கூட இப்போ வந்துட்டு எங்களால் போக முடியாது, அந்தளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு கண்டிப்பாக ஏன்னா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு போயிட்டு இந்த நிலமையில் இருக்கிறது ரொம்பவே வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட வண்டியை யார் கேரண்டர் சைன் போட்டாலும் அந்த வண்டியை அவரால் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களே கூட அந்த வண்டியை அவங்களால் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லா அட்வொகேட்டுமே உங்கள்கிட்ட காசு அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல அட்வொகேட்டாக பாருங்கள், நல்ல அட்வொகேட்டை பார்த்து நீங்கள் அவர் மூலமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக கேரண்டர் சைன் போட்டவருக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பணம் கட்டாத வரைக்கும் நீங்களும் அவரும் ஒன்று தான். அவரோட சிபில் என்ன ஆகுதோ, உங்களோட சிபில் என்ன ஆகுதோ, அதே தான் அவரோட சிபிலுக்கும் பாதிப்பு இருக்கும். அவர் இதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவரால் லோன் எடுக்க முடியும். அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா இங்கே யாருமே வேணும்னே இதை எதுவுமே செய்யலை. ஸோ கவலைப்படாமல் இருங்க.
நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டாக பாருங்கள். ஸோ இருக்கிற விஷயத்தை வந்துட்டு எடுத்து சொல்லுங்கள், இது போல் எனக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ நீங்கள் இங்கே சொன்ன விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக பர்சனலாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அது லீகல் மூவ் பண்ணால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு எந்த பாதகமுமே வராது. அப்படி உங்களுக்கு அந்த வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியலன்னா தாராளமாக, ஏன்னா நீங்கள் முக்கால்வாசி கிட்ட வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 42 ஒரு 60% நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கம்பல்சரி அந்த வண்டியை சேல் போட்டாலோ வண்டியை எடுத்துகிட்டு போனாலோ அதில் இருக்கிற பேமெண்ட்டு, விற்று வர்ற பேமெண்ட்டு, நீங்கள் கட்டின பேமெண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு சரி பார்த்துட்டு அவங்க மொத்தமாக வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அனுமதியில் தான் இதெல்லாமே நடக்கணும். அதனால் ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஏன்னா வண்டின்றது ஒரு பெரிய வாகனம் அப்படின்றதுனால சொல்கிறேன், நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே சொன்னதை அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஒரு தெரிஞ்சவங்க மூலமா மூவ் பண்ணுங்கள். தெரிஞ்ச அட்வொகேட் யாராவது ஒரு ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க கம்பல்சரி இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா மூவ் பண்ணுங்கள். கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். அக்ஷரா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஏதோ லோன் வாங்கி ஆப் தெரியவில்லை, கண்டுபிடிப்பது எப்படி? புரியவே இல்லைங்க. ஏதோ லோன் வாங்கி ஆப் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அதனுடைய பேர் தெரில, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட சிபில் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ரிஜிஸ்டர்டாக இருந்தால் கம்பல்சரி சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட சிபிலை போய் செக் பண்ணி பாருங்கள். சிபிலில் வந்துட்டு அந்த கம்பெனியோட பேரை கம்பல்சரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியோட பேரை எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி வந்துட்டு அதனுடைய வந்து யார் அந்த ஆப் வச்சுருக்காங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே வரும். நீங்கள் வந்துட்டு அவங்களோட டிஜிட்டல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே சரிங்க, அதை பற்றி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியல் நேமை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு இதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் அந்த கமெண்டில் பார்த்துட்டு அது என்ன இதுன்றதை உங்களுக்கு கமெண்டில் வீடியோவாக மேக் பண்ணாமல் ரிப்ளைக்கு அப்படியே மெசேஜாக போட்டுடுறேன். அட்டை யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மெயில் பண்ணணும், எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள், சொல்ல முடியுமாண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. மெயிலுன்றது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ அவங்களோட அஃபிஷியல் மெயில் எடுக்கல, நீங்கள் ஆப் மூலிமா போனீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது வந்துட்டு ரீடைரக்டாகி உங்களோட மெயிலுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதில் போய் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது என்னென்னா, என்ன இஷ்யூனால உங்களால் வந்துட்டு பேமெண்ட் கட்ட முடியல, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனால கட்ட முடியலையோ அதையும் இதில் மெர்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் டைப் பண்ணால் போதும். இப்போல்லாம் வந்துட்டு தமிழில் பேசிவிட்டு அதை அப்படியே இங்கிலீஷில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணி தாராளமாக அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அஃபிஷியலுக்கு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இல்லை நீங்கள் ஆர்பிஐக்கு பண்ணோம்னா அது எப்படி பண்ணணும்னு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்குள்ள நான் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 15,000 கட்டணும்னா அது 2 தவணையாக கட்ட முடியுமா அண்ணா? கிசத்தில் தான் அண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ விட்டு விட்டு போட்டுருக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல, சாரி. கிசத் அப்ளிகேஷனில் 2 தவணையாக கட்ட முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கட்டலாம், பட் நீங்கள் அப்படி கட்டக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த லேட் பேமெண்ட் அப்படின்றதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுவானுங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப்பைக்கப்போ அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 500-1,000 ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனெல்லாம் ஒரே தவணையாக கட்டி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இல்லை என்கிட்ட இது தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு, இல்லை ஆப்லேயே வந்துட்டு உங்களுக்கு பார்ட் அமௌண்ட் கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதன் மூலமா நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஆப்பில் அப்டேட் பண்ண மாட்டான், நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவன் ஃபர்தராக என்ன செய்யணும்ன்றதை சொல்லுவான். ராம்குமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஜி கேஷ் பேக்கெட்டில் லோன் வந்துட்டு எடுத்தேன், ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு 7 டேஸ் உங்களுக்கு டைம் கொடுத்து இந்த வேலைலாம் பண்ணுறானுங்கன்னா அது எல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன் தான். அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோக்குள்ள நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் எய்டாக அந்த ஆப்பை முதல்ல உங்களோட வந்துட்டு மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. காட்டுப்பூனை சேனல், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, அண்ணா இந்த லோன் வாங்கலாமா கொஞ்சம் வந்துட்டு பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பேருப்பிக்கு தான் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ மூலிமையாக பாருங்கள், அந்த வீடியோவிலே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த அப்ளிகேஷனில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத. ஸோ அந்த வீடியோ போய் மூலிமையாக பாருங்களேன். ஏன்னா இப்போ நான் இங்கே வந்துட்டு எடுக்கலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது நார்மலாக இதுவாக போயிடும். நீங்கள் அந்த ஆப்பில் போய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்திருக்குது, இதில் நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது அங்கே நம்ம படித்து காட்டக்குள்ளே உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும் இதில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது. ஏன்னா எவ்வளவோ கண்ணுக்கு தெரிஞ்ச ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது நிறையா இருக்குது, இதுவும் வந்துட்டு அந்த வகையில் தான் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பிரதீப் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு 22,000 எனக்கு வந்து லோன் அமௌண்ட் இருக்குது ரிங் அப்ளிகேஷனில், என்னால் பாதி பாதி கட்ட முடியல, முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
பாதி பாதி அப்படின்றது இப்போ ஒரு 1000 அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் 1000 அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ கம்பல்சரி அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த வீடியோவிலே நம்ம போட்டிருப்போம் ஒரு 10,000 ரூபாய் வச்சு நம்ம எப்படி வந்துட்டு பெரிய அமௌண்ட்டை கட்டுறது, சாரி 1,000 ரூபாய் வச்சு எப்படி பெரிய அமௌண்ட்டை கட்டுறது அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள், 1,000 ரூபா கட்டுறீங்க, அதை விட்ரா பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கட்டுறீங்க விட்ரா பண்ணுறீங்க, ப்ராசஸ் ரொம்ப பெருசு தான். பட் இருந்தாலும் உங்களோட சிவில் இம்பாக்ட் ஆகாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இது எதுவும் ஆட் ஆகாமல் ஸோ நம்ம அதை வந்து தவிர்த்துக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனா ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணலாம், ஆனால் அதை வந்துட்டு ரெகுலராக பண்ணாதீங்க. வினோத், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா பிடிஎஃப் மாடல் ஸ்டேட்மெண்ட்டுனா என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் மாடல்னால் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இப்போ இதில் டவுன்லோட் பண்ணுறீங்களா, இப்போ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களா அதிலே கேட்டிருப்பாங்க. மெயில் மூலிமா உங்களுக்கு வேணுமா, மெயில் மூலிமா வர மாதிரி தான் பிடிஎஃப் மாடலில் வேணுமா இல்லை எக்ஸல் மாடலில் வேணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எக்ஸல்னால் பிடிஎஃப்னால் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு மாடல் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வேறு மாடலில் எக்ஸல் மாடலில் கொடுத்துட்டிங்கன்னா பிடிஎஃப் மாடல் தான் அவங்க கேட்குறாங்கன்னா அப்போ அங்கே வந்துட்டு இதை அப்லோட் பண்ண முடியாது, அதனால தான் பிடிஎஃப் மாடல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. கணேஷ்குமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் அப்படின்றதுனால 25,000 ரூபா பணத்துக்கு பதிலாக நீங்கள் வெறும் 2,000 ரூபா கட்டிங்கனாலே வந்துட்டு போதும் அப்படின்னு பேமி இந்தியாவில் இருக்கிற பேமி இந்தியா ஆப்போட ஏஜென்ட் ஒருத்தன் வந்து சொன்னால் வாட்ஸ்அப் மூலிமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இதை நான் வந்துட்டு லெட்டர் எதுவும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஆப்லேயே வந்துட்டு அப்டேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஏமாற்ற மாட்டாங்க. 2,000 ரூபா 25,000 வந்துட்டு 2,000 ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டு 23,000 அப்டேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற அமௌண்ட் 25,000, நீங்கள் வெறும் 2,000 ரூபா கட்டினா இது உண்மையா அப்படின்றத மட்டும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 100% இல்லை, 101% இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய வந்துட்டு பேங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தாராளம் மனசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, 25,000 ரூபாய்க்கு வெறும் 2,000 ரூபா கட்டினா லோனை க்ளோஸ் பண்ணி தரேன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஃபேக் தான். ஸோ இந்த பணத்தை மேபி அவனோட வந்துட்டு வேறு ஏதாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சீட் கூட பண்ணலாம். இல்லை வந்துட்டு இந்த பணத்தை உங்களோட அக்கௌண்ட்டில் கட்டிவிட்டு மீதி பேலன்ஸை நீங்கள் அப்புறமா கட்டுங்க, 23,000 மறுபடியும் கட்டுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஆனால் நீங்கள் கேட்குற செட்டில்மெண்ட் அப்படின்றது இந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஃபேமிலியெலாம் எப்படி இருக்காங்க? அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சிபில் ஸ்கோர் எனக்கு 798 இருக்குது, இருந்தாலும் என்னால் எங்கேயுமே கடன் வாங்க முடியல, லோன் செட்டில்மெண்ட் ஏதாவது எடுத்தால் கடன் வாங்க முடியாதா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், லோன் செட்டில்மெண்ட்டுக்குள்ளேன்னு நீங்கள் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இது எல்லாமே இன்ச் பை இன்ச்சு சிபிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளில் கட்டினீங்க, லோன் எடுத்து உடனே செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போனீங்களா, என்ன ரீசனால் நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்ற மாதிரி A to Z எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள இப்போ நீங்களே வந்துட்டு யோசிச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு, பணம் வாங்கிட்டு அவர் சரியாக தரல, தராமல் வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டை கொடுத்து கணக்கை முடிச்சிட்டாரு, என்னால் இதான் முடியும்பா, என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு முடிச்சிட்டாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் போய் பணம் கேட்குறாரு, பணம் கேட்கக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னப்பா இவனை நம்பி பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல? ஏ, நான் கொடுத்தே பாதி அமௌண்ட் தான் எனக்கு கொடுத்தான், நீ கொடுத்து ஏமாந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா இல்லைங்களா? ஸோ அதனால் பேங்க்கு சைடோ, அதாவது சேஃபரில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுக்குறாங்களே, அவங்க தரப்பில் நம்ம போகக்குள்ள பெருசாக அவங்க ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு கஸ்டமரை வந்து மிரட்டி அவர்கிட்ட வந்து பணம் வாங்கக்கூடாது, சத்தம் போட்டு பேமெண்ட் வாங்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மை. பட் இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைனான்ஸு, ஒரு சில ஃபைனான்ஸு தான் சொல்கிறேன், எல்லாமே கிடையாது. ஸோ நீ பணம் கட்டலினாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் உன்னை மிரட்டி பணம் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியில் இதெல்லாம் முதல்ல தான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டுச்சு. இப்போலாம் எல்லாருமே அந்த சேஃபர் ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சமாக நீங்கள் செட்டில்மெண்ட் அப்படின்றது போனால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். எதுக்காக இவ்வளோ லென்த்தாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது என்கிட்ட நிறையா பேர் கேட்டுட்ருந்தாங்க, நான் வந்து செட்டில்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு 5,000 ரூபாய்க்கெல்லாம் செட்டில்மெண்ட்டு, 5,000 ரூபாய்ன்றது பெரிய அமௌண்ட்டு தான், பட் இருந்தாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது 10 லட்சம் 5 லட்சம் லோன் எடுக்க போகிறீங்க, இல்லை ஹவுசிங் லோன் எடுக்க போகிறீங்க ஒரு 50 லட்சத்தில் அப்படின்ற பட்சத்தில் அது கூட கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த 5,000 அப்படின்றது கம்மி தான். அதனால தான் இவ்வளோ விரிவாக்கமாக நான் சொன்னதுக்கான காரணம் பிரதர். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா அண்ணா 7 டேஸ் அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்துட்டேன் இந்த ஹீரோ ருபி அப்படின்ற ஒரு ஆப்பில், பட் ரீபேமெண்ட் என்னால் பண்ண முடியல, 6,041 ரூபா கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த யூபிஐ மூலமா வந்துட்டு கேட்குறாங்க, யூடிஆர் நம்பர் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த நம்பர் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை பிரதர்,
இது வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் பணம் எதாவது எடுத்துகிட்டு இப்போ கட்ட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கட்டாதீங்க, விட்டுருங்க. இது எல்லாமே இல்லீகல் ஆப் தான், இதுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, தைரியமாக இருங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா இதிலருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நித்தம் ஒரு கிரிக்கெட் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எதுக்கு ப்ரோ இப்படி ஹோப் கொடுக்குறீங்க, நானும் வந்துட்டு எல்லா ஆப்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எதுலேயுமே லோன் வந்து கொடுக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு இப்போ 5 அப்ளிகேஷனில் ஓவர் டியூ போயிட்டுருக்குது, யாருமே வந்துட்டு எனக்கு லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க, நோ ஒன் ஹெல்ப் மீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நான் கூட ஃபஸ்ட்டு வரியை பார்த்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து யோசித்தேன் பிரதர். ஆனால் கீழே 5 அப்ளிகேஷனில் ஓவர் டியூ வச்சுக்கிட்டு நம்ம லோன் ட்ரை பண்ணால் எப்படி பிரதர் கிடைக்கும்? நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா, ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் வந்துட்டு 5 அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து இது வச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு சிபிலில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதுலேயுமே சொன்னதில்லை பிரதர், சாரி. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு முக்கியமான தேவைக்காக வந்திருக்கீங்க, லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு வந்து வருத்தப்படுறீங்க, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லுவோம், ஆனால் நிறைய பேர் அதை பார்க்குறதில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதை வந்து முழுமையாக பார்க்குறாங்க, இல்லைன்னா கமெண்டில் வந்துட்டு அனுப்புவாங்க, நீங்கள் சொல்கிற ஆப்லேயே வந்து லோன் கிடைக்கவே மாட்டேன்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம இது எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சும்மா வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதை பேசுகிறது கிடையாது, நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டோட தான் நம்ம அது ஃபுல்லாக வந்துட்டு பேசிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சிபிலை வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம். அது என்னென்ன உங்களோட சிபிலில் செக் பண்ணும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலையும் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நம்ம லிங்க்காக கொடுத்துருக்கோம், அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். கம்பல்சரி 5 ஆப்பில் ஓவர் டியூ போயிட்டுருக்குனாலே வந்துட்டு அது ஃபஸ்ட்லேயே வந்துட்டு அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப் மூலிமா லோனு அப்படின்றது இதுக்கப்புறம் கிடைக்கும் பிரதர். அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஆனால் ஆன்லைன் லோன் எடுத்தால் கேலரி ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆன்லைன் லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த ப்ளே ஸ்டோரில் நிறையா இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு மிரட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம சொல்கிற பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர்ட் ஆப்லலாம் நீங்கள் போய் லோன் ட்ரை பண்ணிங்கன்னா அதிலலாம் இந்த மாதிரிலாம் மிரட்ட மாட்டாங்க. பேமெண்ட் கட்டலாம் ஏன் கட்டலை அப்படின்ற மாதிரி கேள்வி வருமோ தவிர மற்றபடிலாம் வேறு எந்த மிரட்டலும் வராது. மஞ்சுளா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா 6 வருஷம் லோன் வந்துட்டு எடுத்துகிட்டு கட்டவில்லை அதனால் லோன் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. 101% கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் 1 வருஷம் இல்லை, நீங்கள் 1 மாதம் லோன் எடுத்துகிட்டு சரியாக கட்டாமல் நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோன் அப்படின்றது ரிஜெக்ட் ஆகிடும். தினேஷ்குமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஹலோ, நவி நாட் கிவ் செட்டில்மெண்ட்டு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் 5 மந்த் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நவி அப்ளிகேஷனில் செட்டில்மெண்ட் கேட்டு நீங்கள் 5 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்கீங்க. செட்டில்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பும் அவங்களா பார்த்து கொடுக்குற ஒரு விஷயம்தான். இல்லை கஸ்டமர் ஏதாவது சிவியராக பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்லை கஸ்டமர் ஏதாவது நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டு லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்காரு, அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை, அவருக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செட்டில்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க. இல்லை எல்லாருமே கேட்குற எல்லாத்துக்குமேலாம் வந்துட்டு எந்த பேங்க்லையாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும் சரி எடுத்தவொடனே செட்டில்மெண்ட் அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த செட்டில்மெண்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருமே வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இப்போ எல்லாருமே லோன் எடுத்துகிட்டு என்னால் கட்ட முடியல கட்டமில்லான்னு கை வச்சுட்டு நம்ம பாதியான ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு போயிடலாம் இல்லைங்களா? அதனால் அவங்க சைட்லேருந்து ஃபர்தராக வந்து செக் பண்ணுவாங்க, நிஜமாலுமே இந்த கஸ்டமருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கலாமா, ஸோ கரெக்டானதானா, இவரால் கட்ட முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறாரா, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆப்பை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்க நேரில் வந்துட்டு வெரிஃபை பண்ண முடியாது, நீங்கள் மெயில் மூலிமா ரிக்வஸ்ட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் அவங்க ஃபர்தராக உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஹலோ ப்ரோ, உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், நான் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் மூலிமா கேட்டிங்கன்னா அந்த கமெண்டுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் மூலிமா ரிப்ளை கொடுக்க முடியும்னா நான் டெக்ஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அடுத்த அன்றைக்கி சாயந்தரமே வந்துட்டு ஈவினிங் அப்லோட் பண்ணுவோம் பிரதர். ஷர்மா விளாக், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸ்மார்ட் காயின், கிரெடிட் பி, நீரா போன்ற அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்திருக்கேன், அதில் நீரா அப்ளிகேஷன்காரன் என்னை ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பயப்படாமல் மெயிலு கான்டாக்ட் நம்பர் அனைத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழிச்சிட்டேன் நான், மேலும் இருக்கிற ஆப் பற்றி வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருக்கிற அப்ளிகேஷன் மூணுமே வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான்,
இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீராவில் கூட விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீரா நவி இவனுங்கெல்லாம் கிரெடிட் பில்லாம் லேட் ஆகும். ஸ்மார்ட் காயினில் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இவங்க வந்துட்டு முன்னப்பெண்ணாக வருவாங்க. ஆக்சுவலி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் இதில் நீங்கள் மெயிலை மாற்றிட்டு காண்டாக்ட் நம்பரை மாற்றினீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இது என்றைக்காக இருந்தாலும் இது உங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும். இது ஒன்றும் 7 days அப்ளிகேஷன் கிடையாது பிரதர், இது எல்லாமே ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன். இதில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுறதை பாருங்கள். இதில் வந்துட்டு உங்களை மிரட்டியிருக்காங்க, அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ தாராளமாக அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்காக நீங்கள் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வைக்காதீங்க. சாஜி ஷாரா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எஸ்டர்டே ஒருத்தருக்கு ஜிபே பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல பிரதர். ஜிபே பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் மாற்றி அனுப்பிட்டீங்களா, இல்லை அந்த லிங்க்கை வந்துட்டு ரிக்வஸ்ட் மாதிரி அனுப்பிட்டு பண்ணிட்டானுங்கன்னா நீங்கள் ஜிபே மூலயமா இந்த ஸ்கேம் ரிப்போர்ட்டிங் இருக்குது அந்த ரிப்போர்ட்டிங் கொடுங்க. ஜிபேயில் நீங்கள் அந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதில் போயிட்டு சைடில் உங்களுக்கு வந்துட்டு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு ஸ்கேமு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேம் பண்ணிட்டாங்க, பிரார்த்தனை பண்ணி இந்த பணத்தை உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அதன் மூலயமா ரிப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நடந்திருக்கு அப்படின்னா இப்போ உடனே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்கீங்க, உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஜிபே மூலயமா. அஞ்சலி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, எச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு 4 months ஓவர் டியூ போயிட்டுருக்கு, 21,000. எனக்கு வேலை இல்லாத காரணத்தினால எனக்கு வந்துட்டு இந்த பணத்தை கட்டத்துக்கு ஒரு 3 months டைம் தேவைப்படுது, கஷ்டப்பட்டுருக்கேன், க்ராசரி ஐட்டம் வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. ஸோ இதை வந்துட்டு அவங்களோட ஹெச்டிஎஃப்சிக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணால், ஐடிஎஃப்சிக்கு வந்துட்டு அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணால் பெருசாக கன்சிடர் வந்துட்டு பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க, டினே பண்ணுறாங்க. நாங்கள் லீகல் ஆக்ஷன் தான் எடுப்போம் 21,000 ஓவர் டியூவுக்கு இந்த அமௌண்ட்டுக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி மேக்ஸிமம் இது பெருசாக இது பண்ண மாட்டாங்க இது, ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ரிஜிஸ்டர்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. புரியுது, நீங்கள் இவ்வளோ இதில் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணி விட்ருங்க. மேக்ஸிமம் பெருசாக வந்தாங்கன்னா நேரில் வர்றவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா, சுச்சுவேஷன் எடுத்து சொன்னீங்கனாலே அவங்க வந்துட்டு இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அமௌண்ட்டும் பெரிய தொகை அப்படின்றது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி 4 months இன்னும் 3 months இது என்பிஏ மூவ் என்பிஏ ஆல்ரெடி போயிட்டுருக்கோம். ஏன்னா 3 months அப்புறமே என்பிஏ மூவ் ஆகிடும். இது 4 months ப்ளஸ் 3 ரைட் ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அமௌண்ட்டை ரெடி பண்ணி இது பண்ணிவிடுங்க. பட் இதுக்கு லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா என்ன, வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தாராளமாக இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வரக்கூடாது, பட் இருந்தாலும் வந்துட்டு வந்தாங்கன்னா நீங்கள் உங்களை மிரட்டாமல் அப்யூஸ் பண்ணாமல் கேட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது போல் எனக்கு வேலை எல்லா ரீசனால் தாங்க இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டுருங்க. மற்றபடியெல்லாம் இதில் எந்த பிரச்சனையும் பெருசாலாம் வராது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால நமக்கு சிபில் இம்பாக்ட்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் நடக்கும். ஃப்யூச்சரில் நம்ம லோன் எடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அவ்வளோதான். பாரதி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் லோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு 138,000 வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோடய பணத்தை எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. 100,000 தான் நீங்கள் லோன் எடுக்கலான்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, ஆனால் 138,000 ஏமாற்றிட்டுருக்கானுங்க பாருங்கள். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதான அது மாதிரி தான், நம்ம ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான். இது மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே மேக் பண்ணியிருக்கேன், அதில் போனீங்கன்னா லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே, நம்ம நிறையா வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம், லோனுக்காக முன்னாடி பணம் கேட்குறானுங்கன்னா அது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான், வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு ஆர்பிஐயில் சரி எங்கேயுமே சரிங்க, நீங்கள் ஒரு தண்டல் வாங்க போனாலும் சரி, ஒரு வட்டிக்கு இதுக்கு காசு வாங்க போகிறீங்கனாலும் சரி, பணத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டி தான் அந்த வட்டிக்காரனே வந்துட்டு அதிலிருந்து பணத்தை எடுத்துகிட்டு மீதி பேலன்ஸ் தான் உங்கள்கிட்ட கொடுப்பான். எடுத்தவொடனே வந்துட்டு சரி ஓகே ஒரு 10,000 ரெடி பண்ணது கூட அந்த பணத்துக்கு பதிலாக நான் வந்துட்டு 100,000 உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த பணம் இருந்தால் நம்ம ஏங்க வந்துட்டு இவன்ட்ட போய் கடன் வாங்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யாராவது கொடுக்குறானாங்கன்னா நம்பாதீங்க பிரதர். நீங்கள் 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டியில் இந்த போர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புள்ளிங்கோடா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ 10 rupees வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 2 lakh rupees வந்துட்டு லோன் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, எனக்கு லோனெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ப்ரோ, இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் நவியை தான் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்கீங்க, நவி அப்ளிகேஷன் தான் இதில் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. இல்லை நீங்கள் வேறு எதிராக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா
தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் அது கொஞ்சம் கிளியராக இது பண்ணுங்கள். என்ன ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாதிரி அப்படின்ற டீட்டெயில் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பிரதர், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கு. ஆனால் பாசிபிலிட்டி 10 ரூபா கொடுத்தா வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல 2 லட்சரூபா லோனு அப்படின்றத வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இவருது கிட்டத்தட்ட லோன் எடுக்கலான்னு போயிட்டு 138,000 கிட்டே ஏமாந்துருக்கிறாரு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு ஏமாற முடியும். 10 ரூபா கட்டோன்னே 2 லட்சரூபாய்க்கு வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுங்க, அந்த 2 லட்சரூபா அப்படியே அதில் சேர்ந்து வந்துடும், 2 லட்சத்தி சில்லற இதெல்லாம் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு டேக்ஸு கட்ட சொல்லுவான், அப்படியே இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் அந்த இடத்துல வந்துடும். அதனுடைய டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் பிரதர், நான் அது ஃபர்தராக என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு.